ஆதிகாலம் தொட்டே போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. காலங்கள் மாற மாற நவீனமான தொழில்நுட்பம் வளர வளர ஆயுதங்களுமே ரொம்பவுமே நவீனமாக்கப்பட்டுச்சு. போர்க்கப்பல்கள், பீரங்கிகள், அது மட்டும் இல்லாமல் அணுகுண்டுகள் அப்படின்னு இந்த போர் சம்மந்தப்பட்ட கருவிகளுமே டெவலப் ஆகிட்டே வந்துச்சு. அந்த வரிசையில் மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக உலகத்திலேயே அதிசக்தி வாய்ந்த ஒரு வெடிமருந்தை இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன வெடிமருந்து? அந்த வெடிமருந்து பார்த்தினா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு நாம வியக்க வைக்கும் தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம். அப்படி அது என்ன வெடிமருந்து அப்படின்னா செபெக்ஸ் 2 அப்படிங்கிற ஒரு வெடிமருந்து தான் இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செபெக்ஸ் 2 அப்படிங்கிற இந்த ஒரு வெடிபொருள் எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, பொதுவாகவே வெடிமருந்துகள் அதாவது அணுகுண்டு இல்லாத வெடிபொருட்கள் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா டிஎன்டி, ஆர்டிஎக்ஸ், டைனமைட், இதெல்லாம் அணுகுண்டு இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய வெடிகுண்டுகள். ஸோ இதை தாண்டி இந்தியா இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய செபெக்ஸ் 2 அப்படிங்கிற அந்த வெடிகுண்டு எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, டிஎன்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரை நைட்ரோ டொலுயினை விட கிட்டத்தட்ட 2.01% டைம்ஸ் பெட்டராக இது பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2.01% மடங்கு இது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செபெக்ஸ் 2 வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ப்ளோஷன், இதோட எக்ஸ்ப்ளோஷன் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செபெக்ஸ் 2 வெடிச்சு அப்படின்னா டிஎன்டியை விட 20% அதிகமாக வெப்பத்தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்டி வெடிகுண்டை ஒரு இடத்துல நம்ம போய் போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோஷன் ரேட்டை விட இந்த செபெக்ஸ் 2ல கிட்டத்தட்ட 20% அதிகமாக அந்த ஹீட் வேவ்ஸ் தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்டி ஒரு இடத்த தாக்குச்சு அப்படின்னா அந்த ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவோட வித்தை விட கிட்டத்தட்ட 35% அதிகமான வித்தில் போய் இது தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்டியை வந்துட்டு ஒரு 1 kg டிஎன்டிஐ வெடிபொருள் நாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பலன் கிட்டத்தட்ட ஒரு 500 gram செபெக்ஸ் 2வை யூஸ் பண்ணாலே போதும், அந்த மாதிரியான ஒரு வெடிபொருள் தன்மை திறன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செபெக்ஸ் 2வை எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சோலார் நிறுவனத்தோட சப்சிடரி கம்பெனியாக தான் இந்த எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் கம்பெனி இருக்குது. இந்த ஒரு எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக தான் உலகத்தோட ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு வெடிபொருளை இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உலக நாடுகள் எல்லாத்தையுமே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாகவே இப்போ வந்துட்டு எங்கெங்கே வார் நடக்குது அப்படின்னா ரஷ்யா, உக்ரைன், காசா, இஸ்ரேல் அப்படின்னு நிறைய இடங்களில் போர் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு டைமில் வெடிபொருட்களோட தேவையும் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஒரு செபெக்ஸ் 2 அப்படிங்கிற இந்த ஒரு வெடிபொருள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அணுசக்தி இல்லாத வெடிபொருளான டிஎன்டியை விட கிட்டத்தட்ட 2 times அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அதாவது போர் நடக்கக்கூடிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு இந்த வெடிபொருளை வாங்குறதுக்கான ஒரு விஷயம் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இராணுவத்துறையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது, மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியாக தான் கருதப்படுது. பொதுவாகவே போர் அப்படின்னு வரும்போது அணுகுண்டுகள் எல்லாம் 2nd World War பயன்படுத்தினாங்க. அணுகுண்டுகளோட தாக்கம் வந்துட்டு நிறைய இருக்கிறனாலையுமே, அதோட ரேடியேஷன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கிறனாலையுமே அணுகுண்டுகளை பயன்படுத்தாமல் அது அணுகுண்டு அணுசக்தி இல்லாமல் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய வெடிபொருட்களோட அந்த வெடிக்கும் தன்மை இதெல்லாம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இந்தியா இறங்கி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் இந்த ஒரு செபெக்ஸ் 2 அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இதை விட டெவலப்டான வேரியண்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிமெக்ஸ் 4 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டையுமே நாங்கள் உருவாக்கிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிட்பெக்ஸ் 1 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டையுமே நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற செட்பெக்ஸ் 2வை விட அதிகமான ஒரு பவரோடு இருக்கும், பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படிப்பட்ட ஒரு பவரோடு ஒர்க் பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய வெடிபொருட்களோட தாக்கத்தை விட இது கொஞ்சம் பயன்படுத்தினாலே போதும் ரொம்பவுமே அந்த ஹீட் வேவ்ஸை உருவாக்கி அதே நேரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் அந்த வெடிச்சு சிதறடிக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது பிரம்மோஸ் ஏவுகணையில பொருத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாக்கலாம், அதாவது வார் ஹெட்டா பயன்படுத்தலாம் இந்த செட்பெக்ஸ் டூவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செபெக்ஸ் டூ அப்படிங்கிற இந்த ஒரு வெடிகுண்ட நம்ம நார்மலான ஏவுகணையிலையும் பயன்படுத்தலாம், போர்க்கப்பல்கள்லையும் பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் பீரங்கிலையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஆயுதங்களோட வெயிட்டும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்துட்டு குறைந்த அளவிலான இந்த செபெக்ஸ் டூ அப்படிங்கிற இந்த வெடிகுண்டை நம்ம பயன்படுத்தும் போதே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நேவியால் இந்த செபெக்ஸ் டூ பல முறை வந்துட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதனால நிறைய நாடுகள் வந்துட்டு இந்த செபெக்ஸ் டூவை வாங்குறதுல ரொம்பவுமே ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறதுமே இதில் ரொம்பவுமே கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நாடு கமர்ஷியலாக டெவலப் ஆகும்போது அவங்க கிட்ட இருக்கிற டிஃபென்ஸையுமே அவங்க டெவலப் பண்ணும்போது மட்டும்தான் அந்த நாடு பயம் இல்லாமல் எல்லா எதிரிக நாடுகளுக்கு மத்தியிலையுமே ரொம்பவுமே தைரியமாகவும் துணிச்சலாகவும் நிற்க முடியும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்தியாவோட இந்த ஒரு செபெக்ஸ் டூ அப்படிங்கிற ஒரு வெடி மருந்தோட கண்டுபிடிப்பு உலக நாடுகள் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் துறையில பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட இந்த செபெக்ஸ் டூ அப்படிங்கிற கண்டுபிடிப்பு ஒரு மைல்கல்லாவே இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இதே மாதிரி நிறைய வியக்க வைக்கக்கூடிய தொழில்நுட்ப தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து பாருங்க. இது நம்ம வியக்க வைக்கும் தொழில்நுட்பம் நிகழ்ச்சி.